அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தோட பௌர்ணமி. இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதிவு நேற்று நம்மளுடைய சேனலில் வந்தது. யாரெல்லாம் அதை பார்க்கலையோ அவங்க அதை பார்த்து இன்றைய தினம் மாலை 7 மணி அளவில் அதை செஞ்சு நீங்கள் பயன்பெறுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பௌர்ணமி தினத்தன்று செய்ய வேண்டிய மற்றொரு முக்கிய வழிபாடு. இது வந்து பௌர்ணமி திதியில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இதை வந்து நீங்கள் பௌர்ணமியில், கார்த்திகை பௌர்ணமியில் செய்யலாம், அல்லது கார்த்திகை சோமவாரத்தில் செய்யலாம். ஏற்கனவே சில சோமவாரங்கள் கார்த்திகை மாதத்தில் முடிவடைந்து விட்டது. இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் இந்த சிறப்பான வழிபாடை நம்ம அனைவரும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதற்கு மகத்தான பலன்கள் இருக்கின்றது. அப்படி என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பதிவை பார்த்துட்ருக்கிற பல பேருக்கு ஏற்கனவே இந்த 365 திருநூல் போட்டு தீபம் ஏற்றுவதை செஞ்சுருப்பீங்க. அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான தோஷங்களும் இந்த ஒரு தீபம் ஏற்றுவதால் முற்றிலும் நீங்கிவிடும். இந்த 365 திரியா அப்படின்னா என்ன, அதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்காக இந்த பதிவு. இந்த மாதம் கார்த்திகை மாதம் தீபங்களுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் நம்ம சிவபெருமானுக்கு, முக்கியமாக சிவபெருமானுக்கு தான் இந்த தீப வழிபாடு செய்வாங்க. இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் பார்வதி திரி நூல் அப்படின்னு வந்து இது சொல்கிறாங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் இது வந்து சரசரமாக தொங்கிட்டுருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில். அப்படி இல்லையா, இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கிது. நீங்கள் 365 விக்ஸு இல்லை 365 திரி நூல் அப்படின்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே இது வந்துடும். இதோட விலை நாட்டு மருந்து கடைகளில் நான் வாங்கினப்போ 20 ரூபாய். இந்த 365 திரி நூல் வந்து 20 ரூபாய். இதை வந்து நம்ம வீட்லேயும் இதை செய்யலாம். முடிஞ்சவங்க வீட்டில் செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. வெறும் 20 ரூபாய் தான் இது. இன்றைக்கி போய் எங்களால் வாங்க முடியாது. நாங்கள் அடுத்த வரக்கூடிய திங்கக்கிழமை இதை செய்யலாமானா செய்யலாம். இன்றைக்கி செய்வது ரொம்ப சிறப்புங்க. இந்த திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் தரும். ஏன் இந்த 365 அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வருடத்திற்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு திரி ஏற்றி நம்ம வழிபாடு செய்வதோட பலனை இந்த ஒரே ஒரு தீபம் ஏற்றுவது நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நிறைய நாள் நிறைய பேர் தீபமே ஏற்றாமல் இருப்பாங்க, வெளியூர் சென்றிருப்பாங்க, இல்லை உடல்நல கோளாறுனால தீபம் ஏற்றாமல் இருந்திருப்பாங்க, இல்லை மாதவிடாய் காலத்தினால வேற யாரும் வீட்டில் ஆள் இல்லை அப்படிங்கிறதால பூஜை ரூம்குள்ளரே போகாமல் இருந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம பூஜை ரூமில் ஒரு லைட்டு போடாமல் ஒரு தீபம் ஏற்றாமல் இருக்கும்போது அதுவும் ஒரு வகையான தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த தோஷத்தை எல்லாம் இந்த தீபம் ஏற்றுவதால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். தோஷங்கள் நீங்கினாலே வீட்டில் வந்து மகிழ்ச்சி உண்டாகும். இதை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏற்றலாம், ஹாலில் ஏற்றலாம், உங்களுக்கு பிடித்த சுவாமி படங்களுக்கு முன்பு ஏற்றலாம், அல்லது துளசி மாடத்தில் ஏற்றலாம், இல்லை கோவில்களில், குறிப்பாக சிவன் கோவில்களில், முருகர் கோவில்களில், துர்க்கையம்மன் கோவில்களில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். கவர்லேருந்து இந்த திருநூலை எடுத்ததும் இப்படி தாங்க இருக்குது. 6 இதழ்கள் கொண்ட ஒரு பூ மாதிரி அழகாக காட்சி தருது. மேலே வந்து திருநூல் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இது பார்த்தாலே இது ரொம்ப நேரம் நின்று எரியும் அப்படின்னு தான் தோணுது. இதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது வச்சு ஏற்றுறதுக்கு ஒரு மண் பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. பெரிய அகல் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த மண் பாத்திர கடைகள்லாம் ஒரு சாசர் மாதிரி இருக்கும், அதை வந்து வாங்கிக்கினீங்கன்னா அது கொஞ்சம் குழியாக இருக்கும். அதில் நல்லா எண்ணெய் விட்டு நம்ம இதை போடலாம், போட்டு ஏற்றலாம். நீங்கள் ஏற்றுவதற்கு முன்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பே அந்த எண்ணெயில் இதை முழுகிற மாதிரி பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லா திரிக்கும் எண்ணெய் வந்து போகணும். போனால் தான் இது வந்து நல்லா எரியும். இல்லைன்னா கொஞ்சம் நேரத்திலே மேலே மட்டும் எண்ணெய் பட்டுதுன்னா சரியாக எரியாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு ஏற்ற போகிறீங்கன்னா 5:30 அந்த அகல் இதில் மண் பாத்திரத்தில் நீங்கள் இதை போட்டு வச்சுடுங்க. ஸோ தட் எல்லா இடத்துலையும் நல்லா அந்த எண்ணெய் வந்து ஊறி திரி வந்து நல்லா சுடர் விட்டு பிரகாசமாக எரியும்.
இந்த திரியை வைத்து தீபம் ஏற்றுவதற்கு ஒரு பெரிய மண் பாத்திரம், இதை மாதிரி ஒரு அகலமான மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அல்லது பெரிய அகல் இருக்குதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதையே நீங்கள் சுத்தம் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை, நான் இன்றைக்கி ஏற்ற போகிறேன்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா வரக்கூடிய திங்கக்கிழமை கூட நீங்கள் இதை ஏற்றலாம், ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்றலாம். இப்போது இதுக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம், நெய் பயன்படுத்தலாம், தேங்காய் எண்ணெய் அதுவும் பயன்படுத்தலாம். பயன்படுத்திட்டு நீங்கள் அதை தீபத்தை ஏற்றி முன்னாடியே அதை வந்து ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஏற்றிட்டு நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த படத்துக்கு முன்பு இதை வச்சுட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதை மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும், தோஷங்கள் அனைத்தும் வந்து அடிபட்டு போயிடும். இப்போது நம்ம ரொம்ப அழகாக 365 திரி தீபத்தை ஏற்றி வச்சிட்டோம். பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. நீங்கள் இந்த வரைக்கும் இந்த தீபத்தை இந்த மாதத்தில் ஏற்றலைன்னா நிச்சயமாக இதை வாங்குங்க. வாங்கி இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் இந்த தீபத்தை ஏற்றுங்க. யாருக்கெல்லாம் இன்றைக்கே ஏற்ற முடியுதோ, இன்றைக்கு மாலை ஏற்ற முடியுதோ, நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வீட்லேயும் ஏற்றலாம், கோவில்லையும் ஏற்றலாம், உங்களுடைய சௌகரியம். அதனால் தயவு செஞ்சு இது வந்து ரொம்ப நல்லது, புண்ணியம் நிறைந்த ஒரு தீபம். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்வது நமக்கு அளவுக்கு அதிகமான பலன்களை தரும். அதனால் தவறாமல் இதை அனைவரும் செய்யுங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த தீபம் ஏற்றி இந்த பதிவு வந்து ஒரு நல்ல பதிவாக, பயன்படக்கூடிய பதிவாக இருக்கும். அடுத்து நாம் செய்யக்கூடிய மற்றொரு சின்ன எளிய விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி என்ன வழிபாடு செய்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்களோ, இல்லை சக்தி கலச வழிபாடு செய்கிறீங்களோ, இல்லை சத்தியநாராயண பூஜை பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு வானில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்து இந்த உங்களுடைய வலது கையில் ஒரு பிடி பச்சரிசியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த சந்திர பகவானிடம் கேளுங்க. ஏன்னா நீ நல்ல ஒரு மன அமைதிக்கு சந்திர பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மன நலத்துக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திர பகவான் தான். அந்த சந்திர பகவானோட அருள் நமக்கு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைச்சா எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய மனத்திறன் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் மனத்தெம்பு இல்லாமல் சோர்ந்து போயிடுறாங்க, எந்த பிரச்சனைக்கும் முடிவு காண முடியாமல் போயிடுறாங்க. அதனால் யாரெல்லாம் மனசு சரியில்லாத நிலையில் இருக்கிறாங்களோ, குழப்பமடைஞ்ச நிலையில் இருக்கிறாங்களோ, ஒரு மனத்தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே வழிபட வேண்டிய ஒரு சந்திர பகவானை வழிபட வேண்டிய நாள் இந்த நாள். அதனால் ஒரு கைப்பிடி பச்சரிசியை கையில் வச்சுக்கிட்டு யாசகம் கேட்பது போல் நீங்கள் வழிபட்டாலே போதும், பொன் பொருள்லாம் தானாகவே வந்து சேரும். சில பேர் இதில் சில்லற காசு தங்க நகை எது வேணாலும் வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த அரிசியை மறுநாள் என்ன செய்யலாம், பறவைகளுக்கு வைக்கலாம், அல்லது நீங்கள் அரைச்சி கோலமாவில் கலந்து பயன்படுத்திக்கலாம். எனவே இந்த அற்புதமான இன்றைய தினத்தை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஏதாவது ஒரு வழிபாடை நீங்கள் இன்றைக்கி மாலை செய்து சந்திர பகவானை இப்படி வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உறங்க போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.